நாங்க படிச்சது என்னப்பா, கிதாபுல் என்ன இருக்குது? நபியினுடைய வாழ்க்கை இப்படி இருந்திருக்குதா? நபி இப்படிப்பட்ட சோ அட்வான்ஸான ஒரு மனிதரா? நபியினுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக. அதுல ஒன்று தான், மன கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ரைட்ஸ், கடமைப்பாடுகள், ரைட்ஸ் அல்ல, ஒப்ளிகேஷன்ஸ். கணவன் செய்யணும், யாருக்கு? மனைவிக்கு செய்யணும். இதுல ரெண்டு வகையான விஷயம் இருக்குது. ஒன்று இருக்குது, ஒப்ளிகேஷன்ஸ்ல ரெண்டு இருக்குது. ஒரு ஒப்ளிகேஷன் என்னன்னு சொன்னா பணத்தோட சம்பந்தப்பட்டது. எதோட சம்பந்தப்பட்டது? சல்லியால் சம்பந்தப்பட்டது. இன்னும் ஒன்று இருக்குது, சல்லி அல்ல, குணத்தால் சம்பந்தப்பட்டது. ஒன்று சல்லி, ஒன்று குணம். இன்னைக்கு வார ப்ராப்ளம் இருக்குது, யாருமே வந்து சல்லிய பத்தி கம்ப்ளைண்ட் பண்றது இல்லை. ஏன்னா மாப்பிள்ள ஊடு வாங்கி தரல, ஏன மாப்பிள்ள சின்ன தரல, ஏன மாப்பிள்ள பெருநாளைக்கு செலவழிக்கல, ஏன மாப்பிள்ள என்ன செய்யல, என்ன மகர தரல என்ற கம்ப்ளைண்ட் இன்றைக்கு இல்ல. அது இன்னைக்கு இன்றைக்குள்ள கம்ப்ளைண்ட் என்ன, ஏன மாப்பிள்ள வந்து என்னோட இப்படி நடந்து கொள்றாரு. என் மாப்பிள்ள யாரு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் அவருடைய முகத்தில் மூணு பட்டிஸ் புரிச்சுக்கலாம். என்ன செய்யலாம்? மூணு பட்டிஸ் புரிச்சுக்கலாம். முகம் இப்படி நீக்குது, அபசவத்தவல்ல, முகம் கடுகடுக்குது. அவ கண்டாலே கடுகடுப்பு. இது குர்ஆன் சொல்லுது. பின்னுக்கு ஹதீஸ்களை பார்க்கும்போது மாற்றிக்கலாம். வீட்டில் இப்படி இருக்கிறோம், ஒரு கால் வந்துச்சு, யாரோ ஒருத்தர் கால் போட்டாரு, சிமுக்காந்து கூட கூல ஆத்தலா பேசுறோம். சுபஹானா, இவ்வளவு கூல் ஆகிட்டாரா? இவ்வளவு கூலா? எல்லாருக்கும் நடக்குது அப்பா, இது எல்லாருக்கும் நடக்குது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படி? அப்ப நாங்க முதலாவது பார்ப்போம், பணத்தோட சம்பந்தப்பட்ட மூணு ஹக்கு இருக்கு. முதலாவது ஹக்கு மஹர், நாங்க பேசிட்டோம். இரண்டாவது ஹக்கொன்று இருக்குது, அவருக்கு நாளாந்த செலவுக்குரிய பணம் கொடுக்கும். நாளாந்த செலவுக்குரிய பணம், சாப்பாடு, உடுப்பு, தண்ணி, மருந்து, இதுக்குரிய செலவெல்லாம் கொடுக்கணும். அவட மேக்கப் எங்க மேக்கப் உங்களுக்கு அழகா இருக்கணும், வேறத்துல கழிவுக்கணும் இருக்கு. உங்களோட நோனை உங்களுக்கு அழகா இருக்கணும், நீங்க தான் பைனான்ஸ் பண்ணணும். அதுக்காக வேண்டிய செய்ய தேவையில்லை. ஹராமானத்தை கையாள போகவானம். முடிய வெட்டுறது ஹராம் ஒரு பெண்ணுக்கு, முடிய வெட்டுறது ஹராம் ஒரு பெண்ணுக்கு. இங்க கொஞ்சம் வெட்டி, இங்க கொஞ்சம் வெட்டி, தொங்க போட்டது ஹராம், கூடாது. ஹலாலான முறையில மனைவி எப்பயும் இன்னைக்கு வருகிறது இன்ஷா, மனைவிட பியூட்டிக்காக வேண்டி செலவழிக்கிறது. இது இது செலவழிக்கத்தாமே நீங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல ரெண்டு ஆயத்து, பல ஆயத்து சொல்லிக்கிறான். காதுக்கு கைக்கு தேவைப்படும், இது வாங்கி கொடுப்போம். அப்படியே சமர் ஆகும், சமர் வந்தா அத பாவிங்க செல்லா. சமருக்கு சமர் யூனிஃபார்ம், இது கிதாபடிக்கு அப்படியே. சரி, ஒரு காலம் வரும், நல்ல மழை காலம், சமர்ல போட்ட ஷூ போடுவோம், விண்டர்ல போட்ட ஷூ போடுவோம், இது வேணும். தண்ணிக்கு தாங்கி பிடிக்கிற ஷூ தேவை, இதை வாங்கி கொடுப்போம். சுபஹானல்லாஹ், பெண்கள் லேஸ் இல்ல, அவங்களுக்குரிய ரைட்ஸ் எல்லாம் சரியா தெரியும். நான் ஒரே சொல்றதுதான், பில் கிளிண்டன் வைஃப் அமெரிக்காவுடைய செக்ரட்டரி, எஸ்டேட் செக்ரட்டரியா இருக்க மாட்டா, அவவும் சொல்லுவா, நான் ஒரு முஸ்லிமுடைய, நான் வந்துட்டு ஒரு முஸ்லிமான ஆளுடைய கணவனாக இருக்கிறது விரும்புகிறேன் சொல்லுவேன். என்ன சத்தம் இது? மேலுக்குள்ள தோபனும். ஒரு முஸ்லிமுடைய கணவனாக இருக்கிறத நான் விரும்புவேன். இது நான் மிக தெளிவான விதத்தில் ஒரு பெண்ணுக்கு என்னென்ன ரைட்ஸ் கொடுத்தீங்க, என்னென்ன ரைட்ஸ் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லியுன்ஃபிகு ஸூ ஸஅத்தின் மின் ஸஅத்திஹி, வசதியுள்ளவர் தன் வசதிக்கு ஏற்ப மனைவிக்கு செலவழிப்போம்.
ஒமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு, யாருக்கு பெரிய வசதி இல்லையோ, ஃபல்யுன்ஃபிக் மிம்மா ஆதாஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு கொடுத்ததிலிருந்து தன் மனைவிக்கு செலவழிக்கட்டும். மனைவிக்கு செலவழிக்க விவாதம் ஹதீஸ்ல வந்திருக்கிறே, இவ்வளவு ஆச்சரியமான ஹதீஸ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ செலவழிக்கிற ஒவ்வொரு பணத்துக்கும் அல்லாஹ் உனக்கு நன்மை தரான். யத்தீமை கொடுத்தீங்க, ஒரு மிஸ்கீனை கொடுத்தீங்க, ஒரு ரோட்ல போறாலே கொடுத்தீங்க, ஒரு பள்ளி கட்டினீங்க, எல்லாத்துக்கும் நன்மை. இன்றைக்கு எல்லாம் நாங்க செய்த சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹத்தல் லுக்மா அல்லதி தஜ்அலு ஃபீ இம்ராதிக், உன் மனைவியினுடைய வாயில அள்ளி போடக்கூடிய ஒரு கவல உணவுக்கும் உனக்கு நன்மை கிடைச்சும். யாருக்கு? யாருக்கு பாபா? இல்லையே, மனைவியிட வாயில அள்ளி போடக்கூடிய ஒரு கவல உணவுக்கு நன்மை கிடைச்சும். நீங்க கொஞ்சம் யோசிக்கலோ, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஏ சொன்ன மனைவியை உம்மாவை சொல்லிக்கலாம் தானே, இவருக்கு மனைவி இல்ல, உம்மாவை சொல்லிக்கலாம் தானே, இங்க உம்மட வாயில போட்டா இவ்வளவு நன்மை கிடைச்சும் சொல்லி சொல்லுமாவும், உம்மட வாயில போட்டா இவ்வளவு நன்மை கிடைச்சும் சொல்லிக்கலாம் தானே, அல்ல சொல்லிக்கலாம் ஒரு யத்தீமுடைய வாயில, அல்ல சொல்லிக்கலாம் ஒரு விதவேல வாயில, அல்ல சொல்லிக்கலாம் உங்களோட தாத்தர வாயில. ஏன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியிட வாயில சொல்லி? சுபஹானல்லாஹ், எங்கட நபியினுடைய பேச்சு ரொம்ப ஆழமான பேச்சு. உதீது ஜவாமி அல் கலிம், ஒரு வார்த்தை பேசுவாங்க ஆழமான அர்த்தம் இருக்கும். எந்த அளவு காலமான அர்த்தம் வந்தா சில கட்டங்கள் அந்த ஆழத்தை கண்டுபிடிக்கவும் இயலாது. உலமாக்கள் சொல்றாங்க, அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஏன் தெரியுமா சொன்னாங்க, நபி மனைவியிட வாயில போட்டா நன்மை கிடைச்சு சொல்லி. அன்பான சகோதரர்களே, யாரும் மனைவியிட வாயில போடக்கூடிய அல்லாவுக்காக நீ போடுறலங்க, அல்லாவுக்காக நீ தீத்திரலையே, அதை தீத்தினாலே என்ன சரி, வேற அர்த்தம் இருக்கும் அங்க. இது ஹதீஸ், இது ஒரு ஹதீஸ். உம்மட வாயில போடக்குள்ள சொல்லுவீங்க, ஓ என்ன சுவர்க்கம் அலியா, என்ன சுவர்க்கம் என் உம்மா. ஒரு எத்தீமுடைய வாயில போட்டா வாப்பில்லாத புள்ள பாவம் என்று வரும். மனைவியிட வாயில போடக்குள்ள அங்க நேர் நிச்சயமாக டபுள் மீனிங் அங்க இருக்கத்தான் செய்யும். டபுள் மீனிங் இல்லாம தீட்ட போவீங்க நீங்க, கிட்ட போறதே இப்ப டபுள் மீனிங் இல்லாம நீங்க செய்ய போறீங்க, இதை செய்ய மாட்டீங்க. அதனால தான் இஸ்லாம் சொல்லிருக்கிறது, மனைவிக்கு செலவழிக்கிறதுக்கும் அவருக்கு நன்மை கிடைச்சும். செலவழிங்க பணத்தை, கிஃப்ட் வாங்கி கொடுங்கோ. அஷ்ரபலை தானவர் சொல்றாங்க, நாலாந்த செலவுக்கு ஒரு தொகை பணத்தை கொடுத்துட்டு மேல்மிச்சமா ஒரு ஹதியா கொடுத்து மனைவிக்கு. அப்ப இது ஒரு செய்தி. சரி, ஹதீஸ்ல வந்திருக்குது ஆச்சரியமான ஹதீஸ், முஸ்லிம்ல புகாரில் ஹதீஸ் பதிவாக இருக்குது. ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா நான் சொல்றா, நான் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிற நபீதத்துல ஒரு பொம்பளை வந்தா, ஹிந்தா பின்தி உத்பா, அவ வந்து அபூ சுஃபியானுடைய மனைவி, வந்து சொல்றா நபீட்ட, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? இன்ன அபா சுஃபியான ரஜுலுன் சஹீர், இந்த கணவர் அபூ சுஃபியான் இருக்கிறாரே, இவர் ஒரு பிசி. இவர் யாரு? ஒரு பிசி. கலெக்டர் கஷ்டம், ஒட்டி கொண்டா ஒட்டி கொண்டு சிலாக்களுடைய கையை பிரிச்சவே இல்லாம் ரெண்டு விலத்தான் தெரியும். அப்படியே அவ்வளோ பிசி, தான் தின்றோம் இல்ல மற்றவனுக்கு தின்ன கொடுக்கிறோம் இல்ல, மனைவிக்கும் கொடுக்கறல. அப்ப சொன்ன கணவன் சரியான ஒரு பிசி தாராரு. அப்ப என்ன ஃபத்வா கேட்கிறான்னா, لا يعطيني من النفقه ما يكفيني ويكفي بني هذا. يا رسول الله எனக்கு என்ன புள்ளக்கு இவ்ளோ பணம் தேவையோ, நாலாந்த செலவுக்கு தேவையான பணத்தை தாரார் இல்ல, நான் என்ன செய்ய யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு சொன்னாங்க, ஹுதி மின் மாலிஹி பில் மஹரூபி மா யக்ஃபீகி வயக்ஃபி பனீகி. சுப்ஹானல்லாஹ். தாய்மார்களே, கணவன் தரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்க தேவையில்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்ட கணவன் உண்ட செலவுக்குரிய பணத்தை தர இல்லத்தி, கணவன் சேர்ப்புல கைய போட்டு அனுமதி இல்லாம உனக்கும் உண்ட புள்ளக்கும் எவ்வளவு செலவுக்கு பணம் தேவையோ அதை மட்டும் உனக்கு எடுத்துக் கொள்ளி, அனுமதி கேட்க தேவையில்ல. மார்க்கத்துடைய இஸ்தாபகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். இதுக்கு ஃபிக்ஹ்ல செல்லுவோம், மஸ்அலத்துல் ளுஃபர் என்பதாக
ஒத்தர் கடன் தரோனா அவர் தானார் இல்ல, அவருக்கு தெரியாம இருக்கேயுமா? உலமாக்கள் இந்த ஹதீஸ் வச்சு மசாயில் எழுதியிருக்கிறாங்க. பணம் செலவழிக்கும் இதுல இன்னும் ஒன்று தான், இந்த விஷயத்தை ஒவ்வொருத்தரும் கருத்திடுங்கோ. நூத்து கணக்கான விதவைகளும் நூத்து கணக்கான குழந்தைகளும் இன்றைக்கு சமம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மனைவிய தலாக்கு சொல்லிட்டோம், காலி சொல்றாரு இதுதான் முடியும் வரைக்கும் உங்களோட மனைவிக்குரிய பணத்தை நீங்க கொடுக்கணும், செலவுக்குரிய பணத்தை கொடுக்கணும், நபக்கா கொடுக்கணும், புள்ளக்கு பணத்தை கொடுக்கணும். எங்கட ஆட்கள் செய்யற வேலையை பார்த்தா ஒரு புள்ளக்கு செலவுக்கு பணம் கொடுக்கிறார் ஒத்தர் மாசத்துக்கு 200 ரூபாய். கலையில் மூலம் இருந்தா பத்தி கேட்கலாம். குராக்கவர் கொழும்புடைய காது யார் இந்த நபக்காவுடைய பணம் எப்படி போகுதுன்னு கேட்டா, சுபஹானல்லாஹ், கோட்டை திருப்திப்படுத்துறதுக்காக சட்டம் கொடுக்கோணும். அதுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 200 ரூபாய்க்கு மணியோட எடுத்து போஸ்ட் பண்ணிடுறாங்க, சொல்றாங்க நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு நாட்டு சட்டத்தை ஏமாத்த ஏலும், காலைய ஏமாத்த ஏலும், கோட்டை ஏமாத்த ஏலும், படைச்ச ரொம்ப உங்களுக்கு ஏமாத்தான். ஏராளமான பெண்கள் சப்ப பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. எப்படி கஷ்டம் என்று சொன்னா, இந்த மாப்பிள்ள மாதிரி கொடுக்கிற டார்ச்சர் இருக்குதே, சுபஹானல்லாஹ். அன்பா சொல்றேன், நாங்க அல்லாஹ்விடத்தில் நல்லவனாக ஆக முடியாது, எங்கட மனைவிடத்தில் நல்லவன் பேர் வாங்காத வாயில. இந்த பிரச்சனை யாருக்கு இருக்குதோ உலமாக்கள் அணுகுங்கோ. நான் என்ன செய்யணும் சொல்றாங்க, குர்ஆன் சொல்லுது, உன் மனைவியை விட்டு தலாக் விட்டுட்டு நீ வரக்குள்ள அவ இதான் ஓண்ட ஊட்டதான் இருக்கணும். ஆனா ஞாபகத்தில் வச்சுக்கோ, அந்த ஊட்டை நீ திருப்பி வாங்கிருக்கிறாதே, அந்த ஊட்டை அவளுக்கே கொடுத்துருந்த. இன்னைக்கு தலாக்கு நடந்தா, இன்னைக்கு தலாக்கு அல்ல, மாப்பிள மௌத்தாகிட்டார், மாப்பிள கட்டின ஊடு, மாப்பிள கட்டின ஊடு, அந்த ஊட்டை கட்டக்குள்ள மாப்பிள்ளட காணி அவர் தான் கட்டிக்காரு. சுபஹானல்லாஹ், எங்கட மென்டாலிட்டி, எங்கட தலை, அல்லது எங்கட எங்களுடைய சிந்தனை நடக்கிற சம்பவத்தை பாருங்க. அந்த வீட்டுல மூணு பிள்ளையும் உம்மாம் இருக்கிறான். மாப்பிள மௌத்து, மௌத்தான மையத்துடைய உம்மா மாப்பாம் வாராங்க. இது எங்கட மவண்ட ஊடு, இந்த ஊட்ட காலி பண்ண முடியுங்க. யாருக்கு? இந்த பொப்புளக்கு. இது நடக்காத சம்பவம் இல்ல, நடக்குது. எங்க நடக்குது, எப்படி நடக்குது, எப்படி நடக்குதுன்னு சொல்ல எழுது. அவர் சொல்றாரு இல்ல, எங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு பொம்பளை பிள்ளை கொடுக்கறதுக்கு என்ன செய்ய, இந்த புள்ள இந்த ஊட்ட வச்சு கொடுக்கோம். சுத்த ஹராமிதெல்லாம், பெண்களை அடிமைகளாக தாட்ட வேண்டாம், பெண்களை கண்ணியமாக தாட்டுங்க. உலகத்தில் ஒரு விஷயத்தை நான் அடுத்த சப்ஜெக்ட் பேசக்குள்ள நான் பேசுவேன். வீடு என்று சொல்லக்கூடியது, கணவன் கட்டின வீடு, மனைவிக்கு அதுல பங்கு இருக்குது, பிள்ளைகளுக்கு அதுல பங்கு இருக்குது. பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது வயிற்றுல உள்ள புள்ளக்கு அந்த வீட்டுல பங்கு. கணவன் மௌத்தாகிறாரு, மூணு புள்ள கையில் இருக்குது, உம்மாட்டு பராமரிப்பில் இருக்குது, ஒரு புள்ள வயிற்றில் இருக்குது. எப்ப வயிற்றில் இருக்குது? புள்ளக்கு 4 மாசம் பூர்த்தியாகி விட்டது. அந்த புள்ளக்கு மாப்பா விட்டு விட்டு போகக்கூடிய சொத்துல பங்கு இருக்குது. எப்படி பங்கு வைக்கிறது? பிறக்கிற புள்ள ஆனா பெண்ணா தெரியாது, புறக்கிற புள்ள மௌத்தாகி புறக்குமா உயிரோட புறக்குமா அதுவும் தெரியாது, புறக்கிற புள்ள ஒன்று புறக்குமா ரெண்டு புறக்குமா மூணு புறக்குமா அதுவும் தெரியாது. ஷரீஅத்தில் அத்தனைக்கும் மிக தெளிவான அனந்தர சொத்து பிள்ளைகளுடைய ஹக்கை எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும். யூசீக்கும் அல்லாஹு ஃபி அவ்லாதிக்கும் லித்தக்கரி மிஸ்லு ஹஸ்ல் உன்சயைன். குர்ஆன் மிக தெளிவாக பேசியிருக்கிறது. அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே, அனந்தர சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், அந்த சொத்து அதே முறப்பிரகாரம் பங்கு வைக்க பாருங்கோ. அதுல கொஞ்சமும் அங்கிட்டு இங்கு தாக்க போக வேண்டாம், திறக்குறைச்சல் செய்ய வேண்டாம். உங்களோட மருமகள் அடுத்த வீட்டு பிள்ளையாக இருக்கலாம், உங்களோட மருமகள் வேற ஒரு பிள்ளையாக இருக்கலாம், உங்களோட மருமகளுக்கு அவட வாப்ப கொடுத்து அவட வாப்ப கொடுத்து சொத்து இருக்கலாம், அது உங்களுக்கு பிரச்சனை அல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்னு அதை செய்வேன். ஒரு இடத்துல வச்சு கேட்டுவோம், ஒரு ஆள் மூத்தாகிட்டான், அவருக்கு 2 பொம்பளை, கல்யாணம் முடிச்சு ரெண்டாவது மனைவி டிப்ளாய் பண்ணிக்க. இந்த ரெண்டாவது கல்யாணம் முடிச்சவங்க இதை கருத்துல கொள்ளுங்க, ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு மனைவி, அவருக்கு ரெண்டாவது மனைவிக்கு எத்தனை பங்கு கிடைக்கும்?
எவ்வளவு பங்கு போகணும்,